ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம வந்து எக்கச்சக்கமான பிளேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனிமி வந்து அடித்தோன்னு சொன்னால் திருப்பி க்ளோல் போட்டு திருப்பி எதிர்த்து அடிக்க மாட்டோம், திருப்பி அப்படியே இப்போ ஓடிடணும், பின்பக்கத்தால் அப்படியே ஓடிடணும். பார்த்தீங்கன்னா துண்டை காண துணி காண்ட ஓடுற பழக்கம் எல்லா பேத்துக்குமே இருக்காது, எனக்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எல்லா பேத்துக்குமே கூடுதலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒழுங்காக ப்ளே பண்ணுன்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எடுத்த மூச்சிக்கே பார்த்தீங்கன்னா அப்படி அடித்து ப்ளே பண்ண முடியாது, கஷ்டம் தான். அதுக்கு ரெய்னிங் க்ரௌண்டோட போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட கேம் ஃபோன் லெவலில் கேம் சவுண்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே குறைச்சிருங்க. ஃபுல்லாகவே குறைச்சிட்டு நீங்கள் வந்து ரெய்னிங் க்ரௌண்ட் போயிட்டு அட்டாக்கிங் போயிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அடிச்சு அடித்து ஒளிஞ்சு விளையாடவங்களுக்கு அட்டாக்கிங் மட்டும் போய் ப்ளே பண்ணி பாருங்கள், உண்மையிலே வேறு லெவலில் இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கேம் சவுண்ட் எல்லாமே குறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுமே இல்லாமல் தான் விளையாடி கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படி எனிமி வந்து அடிக்கிற டைம் அவன் இந்த சைடு நிற்கு, எந்த இதில் போய் நிற்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த சைடில் நின்று அடி விழுது, அடுத்த மெப்பை பார்த்து ப்ளே பண்ணிங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு எனிமியை போய் பா கண்ட உடனே ஒரு க்ளோவல் ஒன்றை போட்டு நின்று நிதானமாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் சைடு க்ளோல் போடணும் அப்படி எனிமி எங்கே நிற்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லூட் அடிக்கிற டைமாக இருந்தாலுமோ கில் பண்ணுற டைமாக இருந்தாலுமோ க்ளோவில் வந்து போடுறது இன்னுமே மேல். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ளோவில் போட்டு போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உண்மையிலே பிளேயர் இந்த ப்ளே பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த நான் நாலாம் கூடல சாகிறது பார்த்தீங்கன்னா க்ளோவிலே போட மாட்டேன். எத்தனை க்ளோல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா க்ளோல் போடாமலுக்கு க்ளோல் போடாமலுக்கு இருந்தால் ப்ளே பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா எனிமி வந்து வடிவாக நம்மளை ஈஸியாக கில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூட் அடிக்கிற மாதிரி இருந்த டைம் இருந்தாலுமோ இப்போ எந்த டைம் தான் க்ளோல் ஒன்று போட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யறதுனாலும் செஞ்சாலும் நம்மளும் இந்த எனிமி அட்டைக்கு மாட்டுறதை குறைவாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது க்ளோல் போடுறதுலையும் எக்கச்சக்கமான விதவிதமாக போடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி திருப்பி திருப்பி போடுற மாதிரி க்ளோவெல்லாம் எக்கச்சக்கமாக போடலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி க்ளோல் போடுறதுக்கு எப்படி நீங்கள் க்ளோல் போடுற மாதிரி டிக்ஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படி போட்டு விடுறேன். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோவல் பார்த்தீங்கன்னா அப்படி திருப்பி போடுறது பற்றி தான் பாருங்கள். நம்ம க்ளோவல் பார்த்தீங்கன்னா நேராகவே போடுற மாட்டாங்க, சிலாக பார்த்தீங்கன்னா நேராக போடுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் பாருங்கள் திருப்பி திருப்பி பாருங்கள் போட்டுக்கொண்டிருப்போம். எனிமே பார்த்தீங்கன்னா நின்றாண்டா நமக்கு அந்த நம்ம ஓரத்தில் நம்ம நம்மளோடய க்ளோவில் போட்டுருங்க பாருங்கள். இந்த க்ளோவல் பாருங்கள் இப்படி சைட் ரைட் அப்படியே திருப்பி திருப்பி எல்லாம் போடுறேன்னு அப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி வீடியோ வேணும்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு மறக்காமல் நான் அந்த வீடியோ செட்டிங் எல்லாமே போட்டு விடுறேன். அது ஒன்றுமே தேவையில்லை, ஃபோனை கொஞ்சம் ஸ்பீட் அப்படி இதுக்கெல்லாம் தேவை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி க்ளோவல் திருவி போட்டு எப்படி என்ன மாதிரி ப்ளே பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் முதல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எனிமி அடித்தான்னு சொன்னால் க்ளோவில் போட்டு ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ரெய்னிங் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்டெல்லாம் குறைச்சி போட்டு நீங்கள் ரெய்னிங் க்ரௌண்ட் மட்டும் போயிருங்க. எனிமி எந்த திசையில் இருந்து அடிக்கிறானோ அந்த திசைக்கு நேராகவே நீங்கள் வந்து க்ளோவில் போட்டு ஃபெஸ்ட் பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வடிவாக எனிமி அட்டாக்கிங் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு பிளேயராக இருந்தாலும் நியூ பிளேயராக இருந்தாலுமோ க்ளோவல் போடுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற நம்ம கன் ஷூட் பண்ணுமே அந்த பட்டனால் பார்த்தீங்கன்னா க்ளோவல் போடக்கூடாது. நான் இப்போ இதில் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் செட்டிங் நான் க்ளோவல் செட்டிங் போடுற டைம் அதில் ஃபுல்லாகவே நான் எல்லாமே வடிவாக தெளிவாகவே சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழமையாக நீங்கள் க்ளோவல் போடும்போது அந்த கன் அந்த அந்த ஃபயர் பட்டனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோவல் போட்டிங்கன்னு சொன்னால் கஷ்டம் கொஞ்சம் லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அது மட்டும் இதெல்லாம் நான் சொல்கிறேன். நம்ம உங்களுக்கு ஃபுல்லாகவே வேணும்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான எல்லா வீடியோவும் ஃபுல்லாகவே நான் போடுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலையும் ப்ரோ பிளேயர்களை உருவாக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன், லைக்கை போட்டுட்டு நீ அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.